இயக்குனர் விநாயக் சந்திரசேகரன் இயக்கத்தில் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் குட் நைட். இதில் கே மணிகண்டன், மேதா ரகுநாதன், ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடித்துள்ளனர். குட் நைட் படம் திரை அரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. படத்தை பற்றின தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் சமீபத்தில் நடந்துள்ளது. அண்டு ஒரு மூவி எடுக்கும்போது அந்த மூவியே எல்லாத்தையும் அமைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படம் எடுக்கிறோன்னா அந்த படமே வந்து எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ரொம்பவுமே நம்புவேன். ஸோ த மோர் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் சினிமா. சினிமா எனக்கு பார்க்க பிடிக்கும். ஆனால் இவர் யுவராஜ் மாதிரி எனக்கு சினிமா, அதாவது மணியையா மாதிரி எனக்கு சினிமாவை உள்ளார்ந்தால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் சினிமானா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த அது எப்படி சொல்லணும்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டாக ஜீன்ஸ் படத்துக்கு தான் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் சிஸ்டம் வந்துச்சு. அந்த ஜீன்ஸ் படத்தில் அந்த தியேட்டரில் ஒட்டுவாங்கள ராஜேஷ் டிடிஎஸ் அப்படின்னு, அந்த ராஜேஷ் டிடிஎஸை பார்க்குறதுக்கு சைக்கிள் மிதிச்சு போவேன் நான். அந்த ஸ்டிக்கரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். அவ்வளோ ஆசையாக இருக்கும், சரி சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இப்படி டிடிஎஸ்னால் என்னது அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ அப்படி ஒரு 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 விதமான ஒரு லவ் வந்து சினிமா மேலே இருந்துச்சு. ஸோ அந்த சினிமா இன்றைக்கி அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயத்தில் என்கிட்ட திரும்ப அது வந்திருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.